தேர்வு நமக்கு பிரச்சனை இல்லை, நீட் தேர்வு நடத்துறோம் அயோக்கிய. அதைத்தான் நாங்கள் சொல்றோம். கண் டாக்டருக்கு படிக்கிற என்ன வந்து பிரசவம் பார்க்குற டாக்டராக மாத்திரம் எனக்கு பிடிக்காத ஒரு துறையில இருந்தாலும் பிரசவத்துக்கு வந்த பெண்கள் எத்தனை பேர் சாவாங்க. தென் மாநிலங்கள் இருந்து இதில் பெருசாக இருக்கு, அந்த ஒழிக்கிறதுக்காக கொண்டு வந்தால் தான் நீட் தேர்வு. ஒரு சீட்டுக்கு 1 கோடி ரூபாய்க்கு மேலே போகும். இது இதில் வந்து பெரிய பெரும்படம் பாஜக கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆகிறதுனால நம்ம வந்து பாஸ் ஆகிடும் நினைக்காதீங்க. அதை நான் முதல்ல எடுத்து அது படிச்சிருந்தா தானே எந்த புக்கில் இருக்கிறது. ஆமாம், அதுவே தெரியாத பசங்க அவங்க கோச்சிங் சென்டர் அந்த அந்த அப்படியே ஊடுறது மாத்திரம் இல்லை, அவங்களை உள்ள தொடர். இதுக்கு முன்னாடி பாஸ் பண்ண மாணவர்கள்லாம் டிஸ்குவாலிஃபை. மோடியினுடைய ஆட்சியினுடைய மிகத்தான் மகத்தான சாதனை கடந்த 10 ஆண்டுகளாக ஒரு சின்ன தொழிற்சாலை கூட இந்தியாவில் எங்கேயா, ஏன்னா மோடிக்கு அது தெரியாது. அந்த ஏஜென்ட் கையெழுத்து போடாமல் இழுத்து இப்போ என்ன பண்ணுவார், அவர் இனிமேல் வந்து கவர்னர் வச்சுக்கிட்டு ஆள ஆட முடியாது. நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்ல, கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும். தங்கம் ஹாஸ்பிடல் நாமக்கல். கிங் டிவி பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் அரசியல் விமர்சகர் மருத்துவர் டாக்டர் காந்தராஜ் அவர்கள். சார் வணக்கம். சார் நல்லமா இருக்கீங்க சார். நீட் தேர்வு, நீட் தேர்வு எடுத்துட்டா ஆரம்ப கட்டத்திலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு தான் முன்னிலையில் இருக்கு. பல்வேறு போராட்டங்களாக இருக்கட்டும், பல்வேறு அடக்குமுறையாக இருக்கட்டும், நம்ம தான் எதிர்த்து நின்றுட்டு இருந்தோம். இந்த முறை பார்த்தீங்கன்னா கடந்த நீட் தேர்வு முடிவுகள் வந்திருக்கு. இதில் வந்து கிட்டத்தட்ட 24 லட்சம் மாணவர்களுடைய கனவே சிதைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பல்வேறு முறைகேடுகள் நடந்திருக்கு. இந்த நீட் தேர்வில் என்னென்ன முறைகள் நடந்திருக்கு, இதை எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க? நீட் தேர்வை வந்து திமுக எதிர்த்ததுக்கு காரணமே அது தான். இப்போ நாங்கள்லாம் நீட் தேர்வு படிக்காமல் தான் டாக்டர் ஆனோம். நாங்கள் எந்த வகையில் குறைஞ்சி போயிட்டோம்? இது வந்து தனியார் மருத்துவக் கல்லூரிகளுக்கும் பாஜக அரசுக்கும் ஏற்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் இந்த நீட் தேர்வை கொண்டு வரப்பட்டது. நாங்கள் அன்றைக்கி வந்து அப்போயே தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கு என்ன சொன்னோன்னா, தற்கொலைகள்லாம் நடக்க ஆரம்பித்த உடனே நீட் தேர்வை நீ நடத்து, தேர்வு நமக்கு பிரச்சனை இல்லை, நீட் தேர்வு நம்ம பசங்க ஊதிடுவாங்க, இதை விட பெரிய பெரிய தேர்வுகளையெல்லாம் சும்மா சர்வசாதாரணமாக பாஸ் பண்ணுவாங்க, நீட் தேர்வு நடத்துகிறோம் அயோக்கியம். அதைத்தான் நாங்கள் சொன்னோம். உத்தரப்பிரதேசத்தில் ஹிந்தி சம்பந்தமான ஒரு தேர்வு நடக்குது, 95% ஃபெயில் அந்த பசங்க. உத்தரப்பிரதேச தாய்மொழி சம்பந்தப்பட்ட ஒரு தேர்வில் 95% ஃபெயிலு. அதே 95% அந்த உத்தரப்பிரதேச மாணவர்கள் நீட் தேர்வில் பாஸ். எப்படி சாத்தியமானுச்சு? சாத்தியம் அப்படி தான் நடந்தது. பாப்பா நீட் தேர்வு நடக்குது, ஜன்னல் மேலே ஏறிக்கிட்டு பேப்பர்களை ஆன்சர் பேப்பரை உள்ளே போட்டுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் வீடியோ வந்தது. நீட் தேர்வு நமக்கு பிரச்சனையே இல்லை, நீட் தேர்வு நடத்து. எத்தனையோ தேர்வுகள் நடக்குது, ஐஏஎஸ் ஐபிஎஸ் போல நீட் தேர்வு நடத்திட்டு போ, நம்ம பசங்க ஊற்றிடுவாங்க, நடத்துகிற முறை அயோக்கியத்தனம். அதைத்தான் நம்ம சொன்னோம். ஹிந்தி பேசுகிற மாநிலங்களில் வடநாட்டு வட மாநிலங்களில் அவங்க நிறைய பேர் பாஸ் பண்ணுறான், தென் மாநிலங்களில் நிறைய பேரை ஃபெயில் பண்ணுறாங்க. அதில் நீட் நடத்தப்படுது, அது இது அதெல்லாம் அதிகாரிகள், அதை நடத்துகிற அதிகாரிகள் பண்ணுற அயோக்கியத்தனம். அந்த கண்கா அந்த பொறுப்பை நீ எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க இந்த சண்டைக்கே போயிருக்க வேண்டியது இல்லையே. நீட் தேர்வு வேணான்னு சொல்லாத, வேண்டும் நீட் தேர்வு வேண்டும், நாங்கள் நடத்துகிறோம், நம்ம ஆட்களை வச்சு நடத்து. இதில் என்னென்ன நீட் தேர்வில் இருக்கிற பிரச்சனை என்னன்னா, நான் கண்டாக்டருக்கு படிக்கணும்னு நினைக்கிறேன், அதுக்கு வந்து ஒரு கட் ஆஃப் மார்க் வந்து 100 வச்சுருப்பான். அந்த 100 மார்க் வாங்கினா தான் நான் வந்து கண்டாக்டருக்கு படிக்க முடியும். 99 வாங்கினேன்னு வச்சுங்க, என்னை வந்து பிரசவம் பார்க்குற டாக்டரை போடுவான். ஆக நான் படிக்க விரும்பினது எனக்கு கிடைக்காது. கனவே அப்படி சிதைக்கிற மாதிரி, கனவு சிதைக்கிறது இல்லைங்க, சமுதாயத்துக்கு ஆபத்துங்க. கண் டாக்டருக்கு படிக்கிற என்ன வந்து பிரசவம் பார்க்குற டாக்டராக மாத்திரம் எனக்கு பிடிக்காத ஒரு துறையில் இருந்தாலும் பிரசவத்துக்கு வந்த பெண்கள் எத்தனை பேர் சாவாங்க, எத்தனை பேருக்கு தவறான மருத்துவம் நடக்கும். கண்டிப்பாக எனக்கு விருப்பம் இல்லாத மருத்துவத்தை சேர்த்துனீங்கன்னா நான் வந்து அதை நான் கற்றுக்கிறதுக்கு ஆர்வமே இருக்காது. நான் ஏனோ தானோ வைத்தியம் பண்ணாக்க யாருக்கு ஆபத்து, மக்களுக்கு ஆபத்து. அப்போ ஏற்பட்ட ஒரு அபாயகரமான இதை வச்சுருக்காங்க. என்னுடைய வீட்டில் என்னுடைய பேர பசங்க 3 பேர் இருக்காங்க, ஆளாளுக்கு ஒரு கோர்ஸுக்கு ட்ரை பண்ணாங்க நடக்கலை. அதில் ஒரு பேரை கொஞ்சம் வசதியான பேரை ஒரு தனியார் மருத்துவக் கல்லூரிக்கு கேட்டதை கொடுத்தான், என்ன கோர்ஸ் வேணுங்கிறத கேட்டாங்க, நீட்டும் சேர்த்து அவங்களே பார்த்து பாஸ் கொடுத்து செய்துட்டாங்க. இல்லை இது வெளிப்படையாக தெரியுது சார், வெளிப்படை வந்து சொல்ல போனால் 8 வழக்கு. இப்போ இந்த நீட் தேர்வு முறைகளில் பார்த்தீங்கன்னா 8 வழக்கு இன்னைக்கு போடப்பட்டிருக்கு. உச்சநீதி நீதிபதி ஒட்டுமொத்த வழக்கையும் ஒன்றா விசாரிக்கின்றிருக்காரு. அது இப்போ ரொம்ப சுலபங்க,
நீட் தேர்வுக்கு நீங்கள் வந்து ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் நீங்கள் பணம் கொடுத்துட்டீங்கன்னா நீட் தேர்வில் உங்களுக்கு என்ன கோர்ஸ் வேணுமோ அதையும் சேர்த்து அவங்க பண்ணி கொடுத்துட்றாங்க. அவ்வளோதான் அது. ஒரு சீட்டுக்கு 1 கோடி ரூபாய்க்கு மேலே போகுது ப்ரைவேட்டில். இது இதில் வந்து பெரிய பெரும்பணம் பாஜகவுக்கு போச்சு, ஒன்றிய அரசு. ஆரம்ப கட்டத்தில் நீட் தேர்வு மசோதா கொண்டு வரும்போது என்ன சொன்னாங்கன்னா, சிறந்த மருத்துவர்களை உருவாக்க போகிறோம், அதனால தான் நீட் தேர்வு அப்படின்னாங்க. ஒரு அதாவது ஒரு படிப்பே படிக்காமல் எப்படி சார் முன்னாடியே எப்படி சார் சிறந்த மருத்துவர் உருவாக்குவாங்க எப்படி சார்? அது மற்ற ஸ்டேட்டுக்கு வேணால் அது சூட்டபுளாக இருக்கலாம். ஏன்னா மற்ற ஸ்டேட்லாம் வந்து மருத்துவக் கல்லூரியில் படிக்க வர்றதுக்கு நீங்கள் ஒன்று பார்த்தீங்கன்னா, மிக நீண்ட நாள் படிக்க வேண்டிய கோர்ஸ் வந்து மருத்துவம் தான். கண்டிப்பாக ஒரு 5.5 வருஷம் படிப்பிலேயே வந்து மிக நீண்ட நாள், 5.5 வருஷம். அது இப்போ அதனால தான் அமெரிக்கா போன்ற நாடுகளில் மருத்துவத்தை படிக்கிறதுக்கு யாரும் வரமாட்டேங்கிறான். 5.5 இயர்ஸுங்கிறது அவனுக்கு பெரிய விஷயம், 5.5 வருஷங்கிறது பெரிய விஷயம். அதனால தான் நம்முடைய இந்திய டாக்டர்கள் அங்கே போய் பெருசாக பரிமளித்ததுக்கு காரணம் இந்தியா. இப்போ சொல்லப்போனால் அமெரிக்காவுடைய மருத்துவத்துறையே இந்தியர்களால் தான், இந்தியர்களால் ஆசிரியர்களால் தான் இது பண்ணிச்சு. நாங்கள் பரீட்சையில் இருந்துருக்குறேன். பரீட்சைக்கு போனாக்கா நிறைய ஏஷியன் கண்ட்ரி, அது ஆசிய நாடுகளை சேர்ந்தவர்கள் நிறைய பேர் அங்கே வந்து டாக்டர்ஸாக இருக்காங்க. அதே மாதிரி லண்டனில் நான் இருந்தபோது ஒரு ஏரியாவில் வந்து ஒரு இது நடக்குது, ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. அதில் வந்தால் பார்த்தா இந்திய டாக்டர்ஸ், அந்த மெடிக்கல் அசோசியேஷன் நடத்துகிற ஒரு ஃபங்க்ஷனில் உட்காந்துருக்கோம் பூரா இந்தியன் டாக்டர்ஸ். மருத்துவமே இந்தியர்களால் தான் நடத்தப்பட்டிருக்கு. அதுக்கு காரணம் 5.5 வருஷம் யாரும் வேஸ்ட் பண்ணுறதுக்கு விரும்பலை. அதனால தான் வடநாடுகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் தாங்க இந்த ஒரு பெரிய ஒரு குழந்தையிலேருந்து நம்ம பழக்கி விடுறது என்னன்னா, படி, நல்லா படி, படிச்சுன்னா தான் உனக்கு வேலை கிடைக்கும். திணிக்கிறது அப்படியே, அதாவது வேலை கிடைக்கும், வேலை கொடுக்குறோன்னா மாற்றணுங்கிற எண்ணம் நம்ம குழந்தைகளுக்கு நமக்கு சொன்னதே கிடையாது. ஓரளவுக்கு படிச்சுட்டு வாப்பா, சீக்கிரம் தொழில் ஆரம்பி, நம்ம பசங்களுக்கு நம்ம சொன்னதே கிடையாது. நல்லா படி, வேலைக்கு போகணும், எங்கேயா போய் மாத சம்பளம் வாங்கணும், அதை தாண்டி நம்ம புத்திக்கு வரவே இல்லை. அதே நீங்கள் வந்து குஜராத்துக்கு போங்க, குஜராத் தான், உண்மையை சொல்லப்போனால் குஜராத் தான். நம்ம இங்கே இருக்கிற குஜராத்திகளை பாருங்கள். இது எனக்கு எப்படி தெரியும்னா, என்னுடைய மகனை வந்து படிக்கிறதுக்கு அவன் படிச்சுக்கிட்டு வந்தான், ப்ளஸ் டூ வரும்போது அவனை என்ஜினியர் ஆக்கலாம், அது மாதிரி ஆக்கலாம்னா படிப்பு அவனுக்கு சரியாக பாருல. அப்போ என்னுடைய குஜராத்தி நண்பர்களுக்கு நிறையா இருக்காங்க, அவங்க வந்து சொன்னாங்க, ஏடா அவன் ப்ளஸ் டூவுக்கு வந்துட்டான், இன்னும் என்ன பண்ணுறதா இருக்கிற அப்படின்னு. அப்படி இல்லைடா, அவன் இந்த என்ஜினியர் இந்த அப்படி டேய், பிஸ்னஸில் உட்கார வைடா, இன்னும் படிச்சுக்கிட்டே இருந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னு. அவன் அந்த என் ஃப்ரெண்டோட ஒரு சன், குஜராத்தியோட சன், அவன் வந்து அவன் கண்ணாடி கடையெல்லாம் வச்சுருந்தாங்க, ஒரு ஆப்டிக்கல்ஸ். அதுக்கு பக்கத்தில் இன்னொரு ஆப்டிக்கலில் ஸ்டார்ட் பண்ணி அவனை ப்ளஸ் டூ முடிச்சோன்னு அங்கே போய் கடையில் உட்கார வச்சிட்டான். இன்றைக்கி பெரிய ஆப்டிக்கல்ஸ் அவங்க. வடநாடுகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, படித்து பள்ளிக்கூடம் ஒரு அளவுக்கு எழுத படிக்க தெரியணும், பேசுகிறதுக்கான ஒரு மொழியில் ஒரு பாண்டித்யம் பெற்றிருந்தால் போதும், பிஸ்னஸுக்கு போய் உட்காருன்னு. தொழிற்சாலை ஆரம்பிச்சிட்றாங்க, தொழிலதிபர்களாக மாறுறாங்க. அங்கே போய் கிளார்க்காக இருக்கிறதெல்லாம் நம்ம ஆடு. இப்போ இங்கே பிகாமு, பிஎஸ்சி, எம்பிஏ எல்லாம் படிச்சுக்கிட்டு அவங்ககிட்ட போய் கிளார்க்காக உட்காந்துருக்கோம், நம்ம ஆடு. அவன் 12th படிச்சிருப்பான், அவ்வளோதாங்க. இப்போ சுந்தர் பிச்சை பற்றி தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு ஆடுறீங்க, யாருக்கிட்டே ஒரு சம்பளத்துக்கு தானே வேலை பார்க்குறாரு, அவர் ஒன்றும் அதை ஆரம்பிக்கலையே. கூகுளை யாரும் ஆரம்பித்தா உண்டோ, வேலை பார்க்குறவர் தான் சுந்தர் பிச்சை, அதில் என்ன கௌரவம் இருக்குது? கூகுளை ஆரம்பித்தவர் சுந்தர் பிச்சைன்னாக்கா அர்த்தம் இருக்குது, வரலையே நம்ம. மோடி அவர்கள் 3வது முறையாக பதவி இருக்கும் போதே இந்த ஒரு பிரச்சனை வருது சார், இது எப்படி சார் சமாளிக்க போகிறாரு? அதான் தான் இன்றைக்கி என்னன்னாக்கா, இதை வந்து இன்றைக்கி வடஇந்திய மாணவர்களும் இப்போ வந்து கொஞ்சம், ஏன்னா தொழில் நெசிஞ்சு போக ஆரம்பிச்சிடுச்சு. இன்றைக்கி மோடியினுடைய ஆட்சியினுடைய மகத்தான சாதனை, கடந்த 10 ஆண்டுகளாக ஒரு சின்ன தொழிற்சாலை கூட இந்தியாவில் எங்கே ஆரம்பிக்கல. ஏன்னா மோடிக்கு அது தெரியாது, தொழிற்சாலைகள்லாம் ஆரம்பிக்கலாம்ங்கிறது அவருக்கு தெரியாது. ஏன்னா அவர் வந்து பதவி ஏற்றுக்கிட்ட அடுத்த 10வது நிமிஷம் பிளேன் ஏறி போனவர் தான், அதானி பிளேனில் ஏறி போனவர் தான். எந்த நாட்டில் இருக்கார், எங்கே இருக்கிறாருன்னு கூட யாருக்குமே தெரியல. அங்கே போயிட்டார், இங்கே போயிட்டார், இங்கே போயிட்டார், இப்படி தானே 10 வருஷம் வாழ்ந்துக்கிட்டு இருந்தார். கொரோனா வந்து தானே அவருடைய அயல் நாட்டு பயணங்கள்லாம் நின்றுச்சு, பாவம். அதில் துடிச்சு போயிட்டார், அவரை துடிச்ச துடி எங்களுக்கு தெரியும். இப்போ ஃபாரின் ட்ரிப் போகாமல், அதான் அரசாங்க விமானத்தில் போனால் கூட வசதி குறைச்சிருந்து அதானி விமானத்தில் போனவர். அதனால் இந்தியா நாட்டில் என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரியாது. அதனால் அவர் அவர் அதுக்கு கவலைப்பட்டுருக்கல, இவங்களும் கவலைப்பட்டுருக்கு. என்ன பண்ணாங்க, 10 வருஷமாக தொழிலே இல்லை, தொழிலே இல்லைன்னு போது தான் இப்போ தான் வந்து சரி, நாமளாக தொழிலுக்கு போகணுன்னாக்கா இன்ஜினியரிங் படித்தாகணும், மருத்துவம் படித்தாகணும், இல்லாட்டி வக்கீலுக்கு படித்தாகணும். இது மூலத்தவிர வந்து தொழிற்கல்வி இல்லை. அதனால தான் இன்றைக்கி வந்து தொழிற்கல்விக்கு வர வேண்டிய கட்டாயமானவர்கள் இருக்கப்பட்டு
வட மாநிலங்கள் இப்போ தான் நீட் தேர்வை பற்றி அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சு. நம்ம முதலிருந்தே வேலைக்கு போகிற தொழிலே இருந்தாலும் தொழிற்சாலைகளை பற்றி கவலைப்படாமல் இருந்ததுனால நமக்கு நீட்டை பற்றி தெரிஞ்சிருந்து நம்ம முறைச்சோம். இதில் அன்றைக்கே நம்ம வந்து இதை தூக்கி எறிஞ்சிருக்கலாம். கண்டிப்பாக தேர்வை நான் நடத்துகிறேன்னு சொல்லி நீங்கள் கையில் எடுத்துருந்து நம்ம அதிகாரிகள் வச்சு நடத்திருந்தா அவன் பண்ணுற வேலையை நம்ம பண்ணியிருக்கலாம். இல்லை இன்னொரு கூத்து என்னன்னா, ஒவ்வொரு மருத்துவக் கல்லூரியில் சேர்றதுக்கு ரேங்க் வச்சுட்டாங்க. இவ்வளவு ரேங்க் எடுத்தால் தான் நீங்கள் வந்து நல்ல பெரிய மருத்துவக் கல்லூரியில் சேர முடியும். அதில் என்னாச்சுன்னா, உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற அந்த ஒன்றும் இல்லாத படிப்பறிவு இல்லாத மூடத்தனமான அந்த பசங்களுக்கு ஹை ரேங்க் வாங்கி அவெல்லாம் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டான் மருத்துவக் கல்லூரிக்கு. நம்ம பசங்களுக்கு லோ ரேங்க் போட்டுக்கு தின பள்ளிக்கூட மாதிரி நடத்தப்படுகின்ற உத்தரப்பிரதேச மருத்துவக் கல்லூரிக்கு சீட் போச்சு. இப்படியெல்லாம் பண்ணாங்க. அதனால தான் தற்கொலை பண்ணிட்டு சாவர அளவுக்கு போனதுக்கு காரணம் இது தான். இல்லை ஆரம்பத்தில் நீட் தேர்வு எக்ஸாமே பார்த்தீங்கன்னா நம்ம அண்டை மாநில தேர்வு எழுதணும், கேரளா ஆந்திரா, அதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெற்றோர் வந்து அட்டாக் வந்து இறந்துருக்காரு. இதெல்லாம் இதை எவ்வளோ, அதாவது தமிழ்நாடு இதில் இப்போ தென் மாநிலங்கள் இருந்து இதில் பெருசாக இருக்குது, அதை ஒழிக்கிறதுக்காக கொண்டு வந்தால் தான் நீட் தேர்வு. இன்றைக்கி தென் மாநிலங்கள் பெருசாக வளர்ந்துருச்சு, பாஜகவை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. தென் மாநிலங்களும் டோட்டலாக வாஷ் அவுட் பண்ணிட்டாங்க. வாஷ் அவுட் பண்ணிட்டதனுடைய விளைவு இன்றைக்கி வந்து வழக்கத்திக்காரர்கள்லாம் இப்போ வந்து நம்மக்கிட்ட சரண்டர் ஆகுனாக்க நீட் போன்ற இந்த மாதிரி விஷயங்கள், ஜிஎஸ்டி போன்ற விஷயங்கள் எல்லாம் மறுபரிசோதனை பண்ணுங்கிற நிலைமைக்கு அந்த 230 எம்பிக்களும் இன்றைக்கி வந்து சேர்றாங்க. சார், இந்த நீட் தேர்வில் பார்த்தீங்கன்னா இந்த முறைகேடு எப்படி வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ எல்லாருமே கிட்டத்தட்ட 67 பேர் 720 எடுத்திருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 720 அப்படின்னு சொல்லி எல்லாம் மார்க் போட்டிருக்காங்க. ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணலன்னா கிட்டத்தட்ட 715 மார்க் தான் வரும், இல்லைனா 16 மார்க் வரும். இது எப்படி 18-19 வந்துச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வியை மருத்துவ உங்களை போன்ற மருத்துவர்கள் எழுப்புறாங்களே. அதில் நடக்காத ஊழலே கிடையாதுங்க. கொஸ்டின் பேப்பரே அவுட் ஆகிடுச்சிங்க. கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆனால் கூட அதுக்கு எந்த புக்கில் ஆன்சர் இருக்குதுங்கிற புத்தி வேணும். கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆகிறதுனால நம்ம வந்து பாஸ் ஆகிடுவோம்னு நினைக்காதீங்க. அதை நான் முதல்ல எடுத்து அதை படிச்சிருந்தா தானே எந்த புக்கில் இருக்கிறது. ஆமாம், அதுவே தெரியாத பசங்க விடுங்க. அவன் கொஸ்டின் பேப்பர் கொடுத்தா திருத்தர ஆசிரியர்கள் தான் இந்த ஊழலை பண்ணுவாங்க. அவனுங்கள ஜெயிலில் தேடணும். அந்த அந்த கோச்சிங் சென்டர் அந்த அந்த அப்படியே மூடுறது மாத்திரம் இல்லை, அவங்கள உள்ள தேடணும். அதில் பாஸ் இதுக்கு முன்னாடி பாஸ் பண்ண மாணவர்கள்லாம் டிஸ்குவாலிஃபை பண்ணணும். அப்படி பண்ணிங்கன்னா சட்டங்கள் கடுமையாக இருந்தாக்கா நடக்கும். தமிழ்நாட்டில் வந்து நீட்டுக்கு எதிராக போராடும் போது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் முடியாது அப்படின்னா குறிப்பாக எதிர்கட்சி அதிமுக தரப்பு கூட சொன்னாங்க. பழனிசாமி தானே எங்களை கையெழுத்து போட்டார். அப்படி பழனிசாமி என்ன பண்ணுவார் அன்றைக்கி அவர் அவங்களுக்கு கீழே அடிமையாக இருந்தார். திமுக இருந்திருந்தால் கூட அதான் பண்ணி. இப்போ இத்தனை அளவுக்கு போயிருக்கு சார் உச்சநீதிமன்றத்தில், இது எப்படி சார் மறுபரிசீலனை பண்ணுவாங்களா? கவர்னர்னு ஒரு ஏஜென்ட்டை வச்சுருக்கீங்களா? அந்த ஏஜென்ட்டு கையெழுத்து போடாமல் இழுத்தடிச்சுட்டு இருந்தார். இப்போ என்ன பண்ணுவார் பாப்போம். இப்போ இரண்டாவது முறை கவர்னர் அவர்கள் அவமானப்படுவார்னு சொல்ல வரீங்களா? அப்படி கவர்னருக்கு இதுக்கு மேலே இன்னும் என்ன அவமானம் இருக்கு? அவர் யாராவது சீந்தராங்களா? அவரை விட்டுருங்க, அவர் அந்த ரவியை பற்றி பேச்சில்லை. அவர் இனிமேல் வந்து கவர்னர் வச்சுக்கிட்டு ஆட முடியாது. இனிமேல் அந்த ஆட்டமெல்லாம் ஆட முடியாது. மைனாரிட்டி அரசாங்கம் ஒன்றும் பண்ண முடியாது. இங்கெல்லாம் அந்த முடிஞ்சு போச்சு. தெற்கு இந்திய மலைக்கு கீழே பாஜக இல்லைங்கிறது முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். கண்டிப்பாக சார், உங்கள் நேரத்தை ஒதுக்கி உங்கள் நேர்காணல் தந்தமைக்கு மிக்க நன்றி சார். நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டரில் ரோபோட்டிக் மூலமாக அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்கிறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை, கிட்னியும் பாதுகாப்பாக இருக்கும். தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல்.